வணக்கம் மாணவர்களே, மேல்நிலை முதலாம் ஆண்டு இயலாறில் இடம்பெற்றுள்ள சீராபுராணம் பற்றி பார்க்க இருக்கிறோம். கவிதை வேலை. நாம் எண்ணற்ற சமயங்கள் பற்றிய செய்திகள் நாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொள்கைகளை வந்து வழிபட்டு வர்றாங்க, கொள்கைகளை வந்து பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத பத்தி படிச்சிருக்கோம். அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், வைணவம், சமண சமயம், பௌத்த சமயம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற சமயங்கள். அந்த ஒவ்வொரு சமயத்தவரும் அவங்கவுங்க கொள்கைகளை வந்து பின்பற்றி அதன் வழியில வந்து தன்னுடைய வாழ்வியல் நெறிகளை வந்து வகுத்துக்கிறாங்க. அதனை கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒழுக்கத்தோடு இருந்து வர்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அது போன்ற வகையில வந்து சீராபுராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ்லாமிய இலக்கியம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது, சரியா? இஸ்லாமிய இலக்கியம் சீராபுராணம் என்ற நூல் வந்து யாரை பற்றிய செய்தி அப்படின்னு சொன்னா, இறை தூதருடைய தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை எடுத்து இயம்பக்கூடிய நூல் தான் வந்து சீராபுராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சீராபுராணத்தை இயற்றியவர் வந்து உமர் புலவர் என்பவர். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தினுடைய முதன்மையாக விளங்கக்கூடிய நூல் எது அப்படின்னு சொன்னா சீராபுராணம். அப்ப சீராபுராணம் என்பது வந்து அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சீரா என்பதனுடைய பொருள் வந்து வாழ்க்கை என்பது அதனுடைய பொருள். சீரா என்ற சொல்லினுடைய பொருள் வாழ்க்கை. இப்ப இந்த சீரா என்ற சொல் வந்து எதுல இருந்து வந்திருக்குன்னு சொன்னா, சீரத் என்ற அரபு சொல்லினுடைய திரிவு தான் வந்து சீரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சீரா என்ற சொல்லினுடைய பொருள் வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. புராணம் அப்படின்னு சொன்னா வரலாறு, நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றினை கூறக்கூடிய நூல் தான் வந்து சீராபுராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நூலை வந்து சீதக்காதி என்பவர், வள்ளல் சீதக்காதி என்பவர் வந்து இந்நூலை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்றணும். அதாவது நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து ஒரு நூல் வடிவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாரு. அதற்காக வேண்டுகோள் விடுத்தாரு யார்கிட்ட அப்படின்னு சொன்னா, உமர் புலவர்கிட்ட. உமர் புலவரும் அந்த வேண்டுகோளை ஏற்று அவர் இயற்றினார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கு. அப்ப உமர் புலவர் வந்து அந்த நூல் முழுமை அடைவதற்கு முன்பாகவே இது வந்து என்ன செஞ்சிடறன்னு சொன்னா இறந்து போயிடுறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த நூல் இயற்றி கொண்டிருக்க நிலையில வந்து வள்ளல் சீதக்காதி இறந்து போயிடுவாரு. அந்த வள்ளல் சீதக்காதி இறந்ததுக்கு பிறகு வந்து இவருக்கு யார் உறுதுணையாக இருந்து கொடை கொடுத்து அந்த நூல் முழுமை அடைவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் வந்து அபுல் காசிம் மரைக்காயர் அப்படிங்கிறவர் வந்து, அதாவது வள்ளல் சீதக்காதிக்கு பிறகு வந்து அபுல் காசிம் மரைக்காயர் அப்படிங்கிறவர் வந்து இவருக்கு பொருள் உதவி செய்து அந்த நூல் முழுமை அடைவதற்கு வந்து உறுதுணையாக இருப்பாரு. அபுல் காசிம் மரைக்காயர் தான் இவருக்கு வந்து ஆதரிப்பாரு. வள்ளல் சீதக்காதி முதல்ல ஆதரித்து இருப்பாரு உமர் புலவரை. அதற்கு பிறகு வள்ளல் சீதக்காதிக்கு பிறகு வந்து அபுல் காசிம் மரைக்காயர் வந்து இவரை ஆதரித்து இவருக்கு பொருள் உதவி செய்து அந்த நூல் ஏற்றுவதற்கான எல்லா உதவிகளையும் இவர் செய்வார். ஆனா அந்த நூல் முழுமை அடைவதற்கு முன்பாக உமர் புலவர் என்ன செஞ்சிடறான்னு சொன்னா இறந்துடுறாரு. அதற்கு பிறகு வந்து ஒருத்தர் வர யார் அப்படின்னு சொன்னா, கனி அகமது மரைக்காயர் என்பவர் வந்து இந்த நூலை வந்து தொடர்ந்து எழுதி முடிப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார். அப்ப அந்த கனி அகமது மரைக்காயர் என்பவர் எழுதிய அந்த பகுதிக்கு வந்து சின்ன சீரா என்ற பெயர் வந்து அழைக்கப்படுகிறது என்று பெயரிட்டு அழைக்கிறாங்க. அதாவது சின்ன சீரா, கனி அகமது மரைக்காயர் அவர் எழுதிய பகுதி வந்து சின்ன சீரா என்று அழைக்கப்படுகிறது. உமர் புலவர் வந்து எட்டயபுரத்தினுடைய அரசவை புலவராக இருந்திருக்காரு. அதே போல உமர் புலவருடைய ஆசிரியர் அப்படின்னு சொன்னா கடிகைமுத்து புலவர் என்பவர். இந்த உமர் புலவர் வந்து முதுமொழி மாலை என்ற நூலை எழுதியிருக்காரு. அதே போல சீதக்காதி நொண்டி நாடகம் என்ற நூலையும் இவர் எழுதியிருக்காரு. இந்த நூல் வந்து மூன்று காண்டங்களை உடையது. சீராபுராணம் வந்து மூன்று காண்டங்களை உடையது. என்ன அப்படின்னு சொன்னா, விலாதத்து காண்டம், முபுவத்து காண்டம், கிஜிரத்து காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காண்டங்களை உடையது. காண்டம் சொன்னா பெரும் பிரிவு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? படலம் சொன்னா அதனுடைய உட்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். எத்தனை படலங்களை உடையது அப்படின்னு சொன்னா 92 படலங்களை உடையது. அதே இது மொத்தம் பாடல்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது 5027 விருத்த பாடல்களை உடையது அப்படின்னு.
உமர் புலவர் வந்து அந்த நூல் முழுமை அடைவதற்கு முன்பாகவே என்ன செஞ்சிட்டாரு, இறந்துட்டாரு, இயற்கை எழுதிட்டாரு. அதன் காரணமாக இவர் என்ன சார், பணியாகமது மரைக்காயர் தான் வந்து அந்த நூல் வந்து தொடர்ச்சியாக எழுதி அந்த நூலை வந்து முழுமை அடைய செய்கிறாரு. அவர் பணியாகமது மரைக்காயர் அவர் எழுதிய பகுதியை வந்து என்ன பெயரிட்டு அழைக்கிறாங்க, அதாவது சின்ன சீரா என்று பெயரிட்டு அழைக்கிறாங்க. அதற்கு பிறகு அதாவது வள்ளலுக்கு வள்ளல் சீதக்காதி அவருக்கு பிறகு வந்து இவரை ஆதரித்த உமர் புலவரை ஆதரித்தவர் யார், அபுல் காசிம் மரைக்காயர் வந்து இவரை ஆதரித்தார். இறைவனின் தூதர் யாரை சொல்றாங்க, நபிகள் நாயகத்தை சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகினுடைய பெருமை சொல்றாங்க, அளவற்ற அருளாளன் அதே போல நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இறைவனின் திரு தூதர் தான் யார் அப்படின்னு சொல்றாங்க நபிகள் நாயகம். அப்ப அவருடைய சீரிய வரலாற்றை இலக்கியம் தான் வந்து சீராபுராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தமிழ் இலக்கிய மரபுகளை வந்து பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கியம் அப்படின்னு சொல்லுகிறேன். இந்த பகுதியில வந்து பகையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள் வளம் நிறைந்த மதினா நகரத்துல வந்து தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் வந்து இருந்து வந்தாங்க. அந்த தீ நெறி வளர்த்த பாங்கினை வந்து செவ்வியர் காண்டம் என்ற பகுதியில விஜிரத்து காண்ட பகுதியில வந்து காட்சிப்படுத்தி சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்ப மதினா நகரத்துல உள்ள மக்கள் வந்து தவத்திலும் தானத்திலும் சிறந்து விளங்கிய மக்களாக இருந்தாங்க அப்படிங்கிற நிலையில வந்து சொல்லப்படக்கூடியது. நமக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடியது வந்து கிஜ்ரத்து காண்டம். மதினா நகரத்தினுடைய சிறப்புகளை பத்தி உமர் புலவர் சொல்லியிருப்பாரு. அந்த கிஜ்ரத்து காண்டத்துல வந்து என்னென்ன செய்திகள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. இந்த கிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு வந்து இடம்பெயர்தல் என்று பொருள். அதாவது கிஜ்ரத் என்ற சொல்லுக்கு வந்து இடம்பெயர்தல் என்று பொருள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம் இடம்பெயர்ந்து வாழ்ந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்கா நகரத்துல வந்து குறைசி இன மக்கள் வந்து வாழ்ந்து வராங்க. அந்த மக்கள் வந்து நபிகள் நாயகத்திற்கு பல கொடுமைகளை வந்து செய்து வந்தாங்க. அதனால வந்து நபிகள் நாயகம் வந்து மக்காவை விட்டு என்ன செய்யறாங்க, மதினாவிற்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதினா பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. அதனை ஏற்று நபிகள் நாயகம் என்ன செய்யறாரு, அந்த மக்கா நகரத்துல இருந்து மதினா நகரத்திற்கு இடம்பெயர்றாரு. அந்த பகுதியை பற்றி சொல்லக்கூடிய பகுதியை பற்றி சொல்லக்கூடியதுதான் வந்து கிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நபிகள் நாயகம் அவங்களுடைய மக்களுடைய இந்த மதினா மக்களுடைய அழைப்பை ஏற்று என்ன செய்யறாரு, இடம்பெயர்றாரு. அப்ப இந்த இடம்பெயரக்கூடிய அந்த நிலையை பற்றி சொல்றாங்க. இஸ்லாமிய அறநெறிகளை வளர்க்க மக்காவை விட்டு என்ன செய்யறாங்க, மதினா நகரத்துக்கு தன்னுடைய யார் யாரெல்லாம் போறாங்க அப்படின்னு சொன்னா துணைவரான அபுபக்கரோடு அபுபக்கர் முதலானோரோடு என்ன செய்யறாங்க, இடம்பெயர்றாங்க. அந்த இடம்பெயரக்கூடிய காலகட்டத்துல நம்ம என்ன செய்வோம், அந்த காடும் மலையும் கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய முட்கள் நிறைந்த பகுதியில அந்த கடுமையான பகுதியில இருந்தும் பெரிய மலைகளையும் கடந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது போல இங்கேயும் இவங்க என்ன செய்யறாங்க, அந்த முல்லை நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் கடந்து வர்றாங்க. முல்லைன்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம், காடும் காடு சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே இது குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது மலை மலை சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த காட்டு பகுதியும் மலைப்பகுதியும் கடந்து எங்க வர்றாங்க, மதினா நகரத்துக்குள்ள வர்றாங்க. அப்ப அந்த மதினா நகரத்தினுடைய சிறப்புகளை பற்றி நபிகள் சாரி உமர் புலவர் வந்து சொல்றாரு. காப்பிய இலக்கண அந்த நெறி அந்த வழியின் அடிப்படையை கொண்டு இவர் என்ன செய்யறாரு, அந்த மாநகரத்தினுடைய சிறப்புகளை வந்து சொல்றாரு. காப்பியம் இயற்றுவதற்குரிய இலக்கண வழிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வழியில் நின்று என்ன செய்யறாரு உமர் புலவர் வந்து இந்த நகரத்தை பற்றி சிறப்பித்து அதனுடைய பெருமைகளை வந்து எடுத்து கூறுகிறார் அப்படிங்கிற நிலையில சொல்லியிருக்காங்க. அடுத்த பதிவாக வந்து நம்ம பாடல் பற்றிய செய்திகள் பார்ப்போம். இந்த பதிவுல வந்து நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பு படுத்திக்கோங்க. சரியா, நன்றி மாணவர்களே.